வெல்கம் டு கிச்சன் கிளிக்ஸ் பை மனு. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ரெசிபி, எனக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ப்ரான் ஸ்டிக்கா பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். டிக்கா மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு 500 grams ஆஃப் ப்ரான்ஸ் டிவைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. 1 big onion petals கட் பண்ணி வச்சுருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon, கரம் மசாலா 1/2 teaspoon, க்யூமின் பவுடர் 1/2 teaspoon, சீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர் 1 teaspoon, salt to taste, coriander powder 1 teaspoon to 1.5 teaspoon, curd 1.5 tablespoon, thick yogurt or curd. இது ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர், அடுத்து கரம் மசாலா. ரெட் சில்லி பவுடர் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தனியா பவுடர், மல்லித்தூள், அடுத்து சீரகத்தூள், க்யூமின் பவுடர், சால்ட் தேவைக்கேற்ப, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஹங் கர்ட், திக்கான கர்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு, லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. அடுத்து அனியன் பெட்டல்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அட்லீஸ்ட் 1 hour மேரினேட் ஆகணும். கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. சீ ஃபுட் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். செகண்ட் மேரினேஷனுக்கு முன்னாடி இப்படி பண்ணுங்கள். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து செகண்ட் மேரினேட் பண்ணுறதுக்கு 1/2 lemonோட ஜூஸை எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணணும். லெமன் ஜூஸ் முதல்லே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, செகண்ட் மேரினேஷனாக வச்சுக்கோங்க. இப்போது பேம்பூ ஸ்கியூவர்ஸை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா பேர்ன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த பேம்பூ ஸ்கியூவர்ஸை எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க, மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து நம்ம இதில் வந்து குத்தி வைக்கலாம். அனியன்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு ப்ரான், அப்புறம் அனியன், அப்புறம் ப்ரான் அப்படின்ற மாதிரி நம்ம குத்தி வச்சு ஃபாயில் ஷீட் போட்டு ரேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்க்யூ பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் கொட்டுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஸ்க்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ப்ரான்ஸை வந்து நம்ம ஸ்க்யூ பண்ணணும். ஒரு ஆனியன் வச்சுட்டு அதுக்கு மேலே சைடு வேஸில் தான் வைக்கணும். நீங்கள் நேராக வந்து வச்சிங்கன்னா, ரவுண்டாக இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வேகாமல் இருக்கும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி வேக வைக்கலாம். ஸோ எல்லா ஸ்கியூவர்ஸும் இந்த மாதிரி பண்ணி நம்ம ரேக்கில் ட்ரே இதில் வச்சுருவோம், பேக்கிங் ட்ரேயில். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் அவன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 degrees. இப்போ இதை வந்து உள்ளே வச்சிடலாம். எப்படி ப்ரான்ஸை வந்து நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னா,
5 minutes தான் ப்ரான்ஸ் பேக் ஆகணும். 2 minutes இந்த சைட், 2 minutes அந்த சைட், அதுக்கப்புறம் எடுத்துட்டு 2 minutes இந்த சைட், அந்த மாதிரியாக வைக்கணும். ஏன்னா ஒரே இதில் வச்சுட்டே இருந்தேன்னா ப்ரான்ஸ் வந்து ரப்பரி ஆகிடும், அதோடய சாஃப்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது, ஜூஸியாக இருக்காது, சூயி ஆகிடும். 2 minutes வச்சு எடுத்துட்டு ப்ரான்ஸ் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த தந்தூரி எஃபெக்ட் வேணும் அப்படின்றதுனால மேலே இருக்க அவனில் மேலே இருக்க அந்த ராடு பக்கத்தில் இருக்க ரேக்கில் நம்ம வச்சு எடுத்தோன்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துடும். அப்படி பண்ணி எடுங்க. நான் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ப்ரான்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா வந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் இருந்தது, செம்ம ஜூஸியாக டேஸ்டியாக, டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டார்டர் ரெசிபி. ஒரு பார்ட்டி கெட் டுகெதருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம். சீ ஃபுட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டடா பபாய் ஃப்ரம் கிச்சன் கிளிக்ஸ் பை மனு. பபாய்.